வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் சரணாலயங்கள் இந்த பாடம் வந்து மூன்றாம் வகுப்பு சமூக அறிவியல் புக்கில் இரண்டாம் பருவத்தில் இருக்குது. பாடத்தை பார்க்கலாமா? இதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா, சரணாலயங்களின் பெயர்களையும் அவற்றின் அமைவிடும், அதாவது இந்தியாவில் உள்ள இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து சரணாலயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். படத்தை பார்த்து உயிர்கோள காப்பகங்களின் முக்கியத்துவம் இது உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பாடத்துக்கு போகலாமா? அணு அப்படிங்கிற பாப்பா என்ன பண்ணுறதா, அவங்க தாத்தா வீட்டில் போய் செய்தி செய்தித்தாள் படிச்சிட்ருக்கா. படிச்சுட்டு இருக்கும்போது சரணாலயம் சரணாலயம் என்றால் என்ன அப்படின்னு அவள் வந்து தாத்தாட்ட கேட்கான். அப்போ தாத்தா என்ன சொல்கிறாரு, சரணாலயம் என்பது விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதிலிருந்தும் மற்ற மனித செயல்பாடுகளிலிருந்தும் பாதுகாத்து வைக்கும் இடம். இப்போ இங்கே வந்து யாருமே அந்த விலங்கை வந்து துன்புறுத்தவோ வேட்டையாடவோ முடியாது. இதுக்கு பாதுகாப்பாக என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு வேலி மாதிரி போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த விலங்குகள் அப்படியே இருக்கும் அங்கே அங்கே சாதாரணமாக காட்டில் நடமாடுற மாதிரியே நடமாடிக்கிட்டு இருக்கும். இதுதான் சரணாலயம். அதே மாதிரி பறவைகளுக்கு விலங்குகளுக்கு தனித்தனியாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, தேசிய பூங்கா காட்டு விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன, உயிர்கோள காப்பகங்களில் விலங்குகள் பறவைகள் மற்றும் தாவரங்களும் பாதுகாக்கப்படுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இந்தியாவில் வந்து நிறைய சரணாலயங்கள் இருக்குது, உயிர்கோள காப்பகமும் இருக்குது. ஆனால் முக்கியமானது என்ன அப்படின்னா, உத்தரகாண்டில் உள்ள கார்பெட் தேசிய பூங்கா இது மிகவும் பழமையானது. இங்கே வந்து எவ்வாறு விலங்குகள் பாதுகாக்கப்படுது அப்படின்னா, என்னென்ன விலங்குனா வங்காள புலிகள், இது வந்து வங்காள புலி பாதுகாக்கப்படுது. அடுத்து வந்து தேசிய பூங்கா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அது ஒரு தேசிய பூங்கா எடுத்துருக்கேன், அங்கே விலங்குகள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம். பார்க்கலாமா? இதான் கார்பெட் தேசிய பூங்கா. வெல்கம் ஸ்டூடெண்ட். இதுதான் வங்காள புலிகள். இது வந்து சுந்தரவனம் தேசிய பூங்கா அங்கே வந்து இங்கே இருக்குது. புலிகள் பாதுகாப்பு திட்டத்தின் தொடர் பாதுகாப்பு முயற்சிகள் காரணமாக இந்தியாவில் உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதை பாதுகாப்பு வைக்கிறதுனால தான் புலிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. பின்வருவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை எழுது. சரணாலயம்னா என்ன, தேசிய பூங்கான்னு என்ன, உயிர்கோள காப்பகம்னா என்ன, வேறுபாடு பார்க்கலாமா? நீ வங்காள புலிகளை பார்க்கணுன்னா எந்த இடத்துக்கு போவேன், எந்த பூங்காவுக்கு போவேன், அப்பூங்காவின் பெயரையும் அதன் அமைவிடத்தையும் எழுதணும். இதில் எந்த பூங்காவில் வங்காள புலிகள் இருக்குது, இப்போ சரணாலயம்னா என்ன, தேசிய பூங்கான்னா உயிர்கோள காப்பகம், எழுதலாமா? ஏதாச்சும் அடுத்த பக்கம் போகலாமா? அடுத்து நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் யானைகள், இந்திய சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, வரையாடு போன்ற விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன. சிறுத்தை புலி தான், வரையாடு, கருஞ்சிறுத்தை. இப்போ என்ன கேட்கா, தாவரங்கள் வந்து பாதுகாக்கப்படுதுன்னு சொன்னீங்களே, எந்த வகையான தாவரம் அப்படின்னு கேட்டுட்ருக்கா. இதுக்கு என்னென்னா, குறிஞ்சி பூக்கள். இந்த பூக்கள் வந்து பல்வேறு வகையான பூக்கும் தாவரங்களை நாம் காணலாம். குறிஞ்சி பூ அவற்றில் ஒன்று. இவங்க புகழ் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்கின்றன. அப்படினாலும் மிகவும் அழகாக 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்ந்து இதை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த உயிர்கோள காப்பகத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லார். அடுத்து பறவைகளை பற்றி அவர் கேட்கும்போது சொல்லார், பறவைகள் வந்து என்னென்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். அங்கே போனால் பல வகையான பறவை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். இது செங்கல்பட்டுலேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்கே வந்து பல வண்ண பறவைகளை காணலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அங்கே என்னென்ன பறவைகள் வருதுன்னா, கூலக்கடா, ராக்கொக்கு மற்றும் பல வகையான பறவைகளை அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. காலநிலை காரணமாக பறவைகளை நினைச்சது, பறவைகள் விலங்குகள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாதிரி இடம்பெயர்தல் போய்கிட்டுருக்காரு, இடம்பெயர்தல் என்று சொல்லுதோம். அங்கே மயில்களை எங்கே காண முடியும் அப்படின்னா, திருச்சியில் உள்ள விராலி மலையில் அதிகமாக மயில்கள் நம்ம நினைச்சலாமா பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுதா. அவளுக்கு மயிலை பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ பாருங்கள், இடம்பெயரும் பறவைகளுக்கும் இடம்பெயர்கிற பறவைகளை வேறுபாடுகளை பற்றி நீங்கள் யோசிக்கணும்.
வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இந்தியாவில் மிக பழமையான நீர்ப்பறவைகள் சரணாலயம், அதாவது வேடந்தாங்கல் இருக்க பறவைகள் வந்து சரணாலயம் வந்து பழமையான சரணாலயம். அடுத்து ஒற்றைக்கொம்பு காண்டாமிரகத்தை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்கார். ஒற்றைக்கொம்பு காண்டாமிரகம்னா எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து பார்க்க ரொம்ப அரிதான விலங்கு, ஏன்னா இங்கே சில இடத்துல இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்காது. இவை காசிரங்கா தேசிய பூங்காவில் பாதுகாக்கப்படுது அப்படின்னு அவர் சொல்லிகிட்டு இருக்கார். இது எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குது. காசிரங்கா தேசிய பூங்காவில் ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. உலகில் உள்ள காண்டாமிருகங்களில் மூன்றில் இரண்டு பங்கு அங்குள்ளன. தொடர் பாதுகாப்பு நடவடிக்கையாக எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக உலகத்தில் உள்ளதிலே மூன்றில் இரண்டு பங்கு அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ நீங்கள் படித்ததில் விராலி மலையில் என்னெல்லாம் இருக்குது, நீலகிரி உயிர்கோளத்தில் என்னென்ன பறவைகள் விலங்கு இருக்குது, காசிரங்காவில் என்னென்ன இருக்குது, கார்பெட்டில் என்ன இருக்குது, நீங்களே உங்கள் புக்கை பார்த்து என்ன சின்னதில் எழுதலாம், எழுதலாமா? அடுத்து தமிழகத்தில் உள்ள மூன்று உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. நீலகிரி உயிர்கோள காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், அகத்தியமலை உயிர்கோள காப்பகம். இந்த மூன்று நீங்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கணுங்க. அடுத்து குஜராத்தில் உள்ள கிர்க் தேசிய பூங்காவில் ஆசிய சிங்கங்கள் உள்ளன. இப்போ யோசிக்க பல்வேறு பறவைகள் விலங்குகள் தான் பல வகையான சூழலில் இது வந்து பாதுகாக்கப்படுது. ஏன் அப்படின்னா, நம்ம அவற்றை துன்புறுத்தக்கூடாது, பாதுகாப்பது நமது கடமை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னவா சொல்லுதான். இப்போ நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா, தேசிய பூங்காவில் விலங்குகளும் பறவைகளும் பாதுகாக்கப்படுகின்றன. உயிர்கோள காப்பகத்தில் தாவரங்களும் பாதுகாக்கப்படுகின்றன. வங்காள புலிகள் வந்து உத்தரகாண்டில் உள்ள கார்பெட் தேசிய பூங்காவில் இருக்குது. நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நீலகிரி உயிர்கோள காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் முக்கியவை உள்ளன. அசாமில் உள்ள காசிரங்கா தேசிய பூங்காவில் ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகங்கள் பாதுகாக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ மதிப்பீடுக்கு போகலாம். மதிப்பீட்டில் என்ன கேட்டிருக்கு, சரியான விடையை தேர்ந்து தெரிந்த கார்பெட் தேசிய பூங்கா எங்கே இருக்குது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எங்கே இருக்குது, உத்தரகாண்ட். மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்கா எனது, நீங்கள் பாருங்க புக்கை பாருங்க, பார்த்து கண்டுபிடிச்சுவீங்க. டேஸ் சரணாலயம் வேடந்தாங்கலில் உள்ளது. பறவைகள் தமிழ்நாட்டில் டேஸ் உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. எத்தனை எத்தனை உயிர்கோள காப்பகம் இருக்குது நம்ம இப்போ தான் பார்த்தோம். தேசிய பூங்கா டேஸில் உள்ளது எங்கே இருக்குது, கிர் தேசிய பூங்கா. இதை கண்டுபிடிச்சி வைங்க. அடுத்து பொறுத்து புலின்னா என்ன வரும், யானை சிங்கம்னா என்ன, யானைனா என்ன, பறவைகள் என்ன, ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகங்கள் பார்க்கலாமா? அடுத்து சரணாலயம் என்றால் நான் கேள்விக்கு பதில் எழுதிச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டு. கார்பெட் தேசிய பூங்காவில் என்னென்ன விலங்குகள் பாதுகாக்கப்படுகின்றன. நீலகிரி உயிர்கோள காப்பகத்தில் உள்ள விலங்குகளின் பெயர்களை எழுது. ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகங்கள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன. விலங்குகளிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இதே நான் கேள்விக்கு பதில் எழுதியிருக்கேன். நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் நோட்டில் இதை எழுதுவீங்க சரியா? விடைய பாருங்கள், நீங்கள் உங்கள் புக்கில் குச்சி வச்சுக்கிடுங்க. அது பொறுத்துக்க புலி வந்து மேற்கு வங்காளம், சிங்கம் வந்து குஜராத்து, யானை வந்து நீலகிரி, பறவைகள் வந்து வேடந்தாங்கல், ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகம் வந்து அஸ்ஸாம். அடுத்த வினாக்கு விடைய பார்க்கலாமா? ஒன்றாம் கேள்வி, விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடுவதில் இருந்தும் மற்ற மனித செயல்பாடுகளிலிருந்தும் பாதுகாத்து வைக்கும் இடமே சரணாலயம். கார்பெட் தேசிய பூங்காவில் என்னென்ன விலங்குகள் பாதுகாப்புனா வங்காள புலிகள். நீலகிரி உயிர்கோளத்து காப்பகத்தில் உள்ள விலங்குகளின் பெயர்கள்னால் யானைகள், சிறுத்தை புலி, கருஞ்சிறுத்தை, வரையாடு. ஒற்றைக்கொம்பு காண்டாமிருகங்கள் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன, காசிரங்கா தேசிய பூங்காவில். விலங்குகளிடம் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, அவற்றை பாதுகாப்பது நமது கடமை. ஓகே ஸ்டூடெண்ட், பாடம் இதோடு முடிச்சு அடுத்த பாடத்தை சந்திக்கலாமா?